வணக்கம்ங்க வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்கள் வீட்டில் சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச டேஸ்டில் பண்ணணுமா மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோஸை பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி எக் பப்ஸ் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த எக் பப்ஸில் மைதா ஓவன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி எக் பப்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எக்கை நல்லா வேக வச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாதுங்க சாஃப்டாக இருக்கணும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவிலிருந்து ஒரு சின்ன பால் எடுத்து நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க கத்தி வச்சு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க அடுத்து இன்னொரு பால் எடுத்துக்கோங்க இதை வந்து ரொம்ப லேசாக தேய்க்கணுங்க கீழே இருக்கிற நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா வந்து தெரிகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க நாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டை விட இந்த ஷீட் வந்து சிறுசாக இருக்கணுங்க அடுத்து அந்த சின்ன ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிக்கோங்க நல்லா தடவிட்டு நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வச்சுக்கோங்க இதை நல்லா சுற்றி கவர் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க இதை இப்போ பெரிய ஷீட் மேலே வச்சு திரும்பவும் கவர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு அந்த சைட்லியில் நல்லா அமுத்தி விடுங்க இது மாதிரி நல்லா அமுத்திக்கோங்க அப்போனா தான் நம்மளோட மசாலா எக்கெல்லாம் வெளியே வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்மளோட பப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப பிடிக்காதுங்க நம்மளோட எக் பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க
நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.